ஹாய்மா, காயத்ரி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. கேன்வாஸ் பற்றி நான் கொடுத்துருக்க வீடியோ வந்து சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. இன்கேஸ் பார்டர் கொடுக்கறதா இருந்தால் கேன்வாஸ் டபுள் லேயர் துணி உள்ளே அவசியம் கொடுக்கணுமா? அதே மாதிரி எம்மிங் பண்ணி மடித்து திருப்பும்போது கேன்வாஸ் அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சுடிதாருக்கும் நம்ம வந்து மாடல் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பேக் சைடில் வேறு ஏதாவது டிசைனாக நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கேன்வாஸ் வைக்கிறது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ், அதாவது நார்மலாக ஒரு ரவுண்டு நம்ம கட் பண்ணும்போது அதில் வேறு எந்த ஒரு கர்வ் லைனோ வேறு எந்த இதுவுமே வராமல் கரெக்டாக ரவுண்டு வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலான ப்ளவுஸ் எல்லாம் அப்படி தான் தைப்போம். அதுக்கு வந்து நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்குவோம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வைக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு பாக்கெழுத்து வைக்கும்போதும் சரி, ஒரு டைமண்ட் நெக்கோ இல்லை வேறு எந்த ஒரு நெக்கோ வைக்கும்போது, அதாவது ஸ்ட்ரெயிட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் வர்றது அல்லது ரவுண்டு வர்றது வைக்கும்போது நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அது அதுக்கான ஸ்ட்ரெயிட் பீஸோ அல்லது பயாஸ் பீஸோ அந்த மாதிரி இதை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே பேக் சைடில் நிறையா ஒரு வளைவு வர மாதிரியான ஒரு டிசைன் அல்லது உள்ள கட் வர மாதிரி வீ கட் வர மாதிரியான டிசைன் அல்லது சென்ட்ரலில் மட்டும் ஹோல் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம நார்மலாக நம்ம தைக்கும்போது அந்த ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து அந்த கண்டிப்பாக ஒரு பக்கம் இழுத்த மாதிரி போகும், ஒரு பக்கம் கரெக்டாக தைப்போம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ அதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக ஸ்டிஃபாக வரும். அயன் பண்ணிட்டோம், அதாவது கழுத்தினுடைய அகலம் மட்டும் கரெக்டாக வச்சு நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே கரெக்டாக ஈவனாக வரும். நம்ம போடுற தையிலும் கரெக்டாக அந்த எட்ஜில் போடும்போது அளவும் வந்து உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி அந்த கார்னர் எல்லாம் வி ஷேப்பு இல்லை பெண்ட் ஷேப்பு இதெல்லாம் வரும்போது நீங்கள் கரெக்டாக திருப்பும்போது அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அக்யூரட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான இதுக்கெல்லாமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் நீங்கள் வைக்க போகிறீங்க, ஒரு பாக்களத்துக்கு அல்லது ஒரு ரவுண்ட் நெக்குக்கு பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பார்டர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கேன்வாஸ் வைக்க தேவையில்லை. ஏன்னா அதுவே வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் மேலே பார்டர் பதிக்கும்போது கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 4-5 தையல் வந்துடும். அப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த நெக்குக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் உள்ள கேன்வாஸும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப திக்னஸ். அதே மாதிரி கேன்வாஸ் அப்படிங்கும்போது நம்ம அந்த தச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் வாஷ் பண்ண அது வந்து உள்ள துணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி காணாமையே போயிடும். அது மாதிரி அந்த இதெல்லாம் தண்ணியில் ஊற அந்த துணியெல்லாம் இத்து போயிடும். தைக்கிற புதுசில் நமக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறக்கும் கரெக்டான அந்த ஷேப் கொடுக்குறக்கும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான். இப்போ ஒரு வளவளன்னு ஒரு துணி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய நெக்கு எப்படி ஃபினிஷிங் கொண்டு வர முடியும்னா நீங்கள் கேன்வாஸ் சுடிதாருக்கு கேன்வாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். மாடல் ப்ளவுஸ் அதே மாதிரி தான், என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி அயன் பண்ணி நம்ம அதில் எஜ்ஜில் பார்டர் வைக்கிறது பைப்பிங் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் மேக்ஸிமம் நார்மலான எந்த ஒரு நெக்குக்குமே நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி அப்படின்னா ஒரு பா நெக்கு, ஒரு ரவுண்ட் நெக்கு, ஒரு டைமண்ட் நெக்கு, ஒரு பாட் நெக்கு, லீஃப் நெக்கு, பட்டர்ஃப்ளை நெக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது உங்களுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணாமையே நம்ம வந்து டபுள் துணி கொடுத்து கூட அதை வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கலாம். ஆனால் அதுவே ஒரு பேட்டர்ன் பார்த்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறோம், ஒரு கார்னர் நெக் வைக்கிறோம், சுடிதாருக்கு வந்து வளவளப்பான ஒரு துணியை தைக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம அயனிங் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டிஃப்னஸுக்காக நம்ம கொடுக்கறது. நம்மளால் ஃபினிஷிங் வந்து நார்மலாக கொடுக்கறத விட கேன்வாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரட்டாக பர்ஃபெக்டாக ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்குறக்கு ஈவனாக இருக்கும். இதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன மெட்டீரியல் தைக்கிறீங்க, என்ன நெக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதே மாதிரி கேன்வாஸினுடைய திக்னஸும் உங்களுக்கு வந்து வேரியேஷன் வரும். அதாவது நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நல்லா திக்காக ஒரு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நல்லா திக்காக இருக்கா கேன்வாஸ். ஏன்னா கேன்வாஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும், நீங்கள் போய் கேட்டிங்கனாவே கடையில் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் நம்ம என்ன கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.